ஒரு காரியத்தை பார்த்தோம், ரொம்ப தெரிஞ்ச காரியம், பட் இட் இஸ் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஒபீடியன்ஸ், அல்லேலூயா, கீழ்ப்படிதலின் வல்லமை, பவர் இன் ஒபீடியன்ஸ், பவர் இன் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலின் வல்லமையை நேற்று பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒன்று, அனுதினமும் டெய்லி நம்ம பார்க்குற ஒரு காரியத்தை தான் அதில் உள்ள பவர், அதில் உள்ள வல்லமை, அதில் உள்ள நெகட்டிவ் திங், அதில் உள்ள பாசிட்டிவ் திங். இதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டே வரோம். எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் இருக்கிற. அதே போல் இன்றைக்கும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள்லாம் கொஞ்சம் இதை வந்து கவனித்து கேட்கணும். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. எடுத்தவங்க படிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 13:2, செகண்ட் கிங்ஸ் 13:2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி வந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. Amen. Praise the Lord. Hallelujah. இன்னொரு வசனம் படிங்க. ரெண்டு ராஜாக்கள் 21:20. Second Kings 21:20. அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. Amen. Hallelujah. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Hallelujah. Break the pattern. Hallelujah. There is power. Hallelujah. There is power in patterns. அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல போகிற காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட கேட்கணும். தப்பாக புரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. இவன் படித்த வசனத்தில் தகப்பன் செய்தது போலவே கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான், தகப்பன் செய்தது போலவே இன்னொருத்தன் படித்த பார்வைக்கு கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அப்படியே வருது பாருங்க பேட்டர்ன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன். ஹல்லேலூயா. பேட்டர்னை பிரேக் பண்ணும்படியாக கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு. சில வேலைகளில் அம்மா அப்பா நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க, அம்மா அப்பா நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம நேசிக்கிறவங்க அவங்க. பட் சில வேலைகளில் சில பேட்டர்னை பிரேக் பண்ணுறது அவசியம். அதனால தான் சொன்னேன், இதை நீங்கள் கரெக்டான ப்ராட் மைண்டோட பார்க்கணும். எங்கள் அப்பா அம்மா மாதிரியே தான் நான் செய்வேன் அப்படின்னா எல்லாவற்றையும் சில நல்லவைகள் தொடரட்டும். ஹல்லேலூயா. நான் சில தீய பேட்டர்ன்ஸை கட் பண்ணணும். உங்கள் ஜெனரேஷனில் அது கட் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஐ மீன் உங்கள் ஜெனரேஷனில் அதை நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். பாருங்கள், இவன் சில ராஜாக்கள் அப்பா வந்து விக்கிரகத்தோப்பு வச்சா பசங்களும் விக்கிரகத்தோப்பு வைப்பாங்க. அப்படியே அந்த பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க முடிவு சரியே இருக்காது. அவங்க ஆண்டவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து முடிச்சு சில பேர் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்ப பொல்லாப்பானதை செய்து முடிச்சிருவாங்க. ஸோ த பேட்டர்ன் கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ், நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஒரு சேஞ்சும் இல்லை, ஒரு பிளஸ்ஸிங்கும் இல்லை. அப்படியே வாழ்நாட்கள் இருக்குதே தவிர ஒரு எந்த மாற்றமும் இல்லை, ஒரு எந்த பிரேக் த்ரூவும் இல்லை. பட் பிரேக் த பேட்டர்ன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, டிஎன்ஏ ரொம்ப பவர்ஃபுல். புரியுதுங்களா? டிஎன்ஏ சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் அதை விட வல்லமை அல்லது ஆணுடைய நாமத்துக்கு இருக்கு. நீங்கள் சொல்லணும், நான் வாலிப நாட்களில் நான் ஜபித்த ஜபம், நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறேன். எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறதில்ல, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். என்னென்னா, நான் சில டிஎன்ஏவை பிரேக் பண்ணணும்னு நான் ஜபம் பண்ணியிருக்கேன். ஆண்டரே, இந்த மாதிரி டிஎன்ஏலாம் வர வேணாம். நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நம்ம வந்து வளர்ந்துருக்குறோம். நம்ம அப்பா அம்மா கிட்ட சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சிலதெல்லாம் நேச்சுரலாகவே டிஎன்ஏ மூலமாக வந்துருச்சு, நமக்கு வந்துருச்சு. கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், டிஎன்ஏவே அப்படி இருக்குது நமக்கு. அது வந்து சயின்டிஃபிக்கலாக அப்படி தான் வந்து ஆகும். ஆனால் நீங்கள் நினச்சா சில டிஎன்ஏவை பிரேக் பண்ண முடியும். முடியுமா? என்ன பார்த்து சொல்கிறீங்க? சயின்டிஃபிக்கலாக இது நான் சொல்கிறது சூப்பர் நேச்சுரல். ஆமாம். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சா, நான் பண்ணியிருக்கேன். சில காரியங்கள் எல்லாம் பார்ப்போம் அப்பா அம்மா கிட்ட. சில நல்ல விஷயம், அதெல்லாம் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த பேட்டர்ன் தொடரட்டும், அந்த பேட்டர்ன் தொடரணும். ஆனால் சில இதெல்லாம் தீமையான விஷயம். அவங்க ஃபேமிலியை பார்க்குறோம், அப்பா அம்மாவை பார்க்குறோம், அவங்க ஃபேமிலி நடத்தினதை பார்த்தோம், பிள்ளைங்க வளர்த்ததை பார்த்தோம், நம்ம வளர்த்ததெல்லாம் பார்த்தோம். அதில் என்னென்னலாம் தீமை இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணணும். அது என் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அப்பாவுக்கு நடந்தது பையனுங்க. அப்பா குடிக்காருன்னா பையன் குடிக்காரு, அப்பா கடனாளினா பையன் கடனாளி, அப்பா சொந்த வீடே வாங்கலன்னா பையனும் சொந்த வீடே வாங்க மாட்டான். எப்படி இதெல்லாம் இருக்குது, நம்புறீங்களா? அதெல்லாம் நீங்க இதெல்லாம் உண்டு. ஆனா இதெல்லாம் உண்டு. ஆமே. ஹல்லேலூயா. சில அவங்க அப்பா சீக்கிரமா இறந்துட்டானா இவனும் சீக்கிரமா செத்துருவான். இதே மாதிரி சில இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா பிரிஞ்சுட்டானா இவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருவாங்க. இது என்ன பேட்டர்ன் இது? ஹல்லேலூயா. வாட் இஸ் திஸ் பேட்டர்ன்? பிரேக் த பேட்டர்ன். ஹல்லேலூயா. பிரேக் த பேட்டர்ன். ஆண்டவர் சொல்றாரு, பிரேக் த பேட்டர்ன்,
முந்தின ஆதாமினுடைய மீறுதல்கள் எல்லா மனுஷன் மேலேயும் வந்துருச்சு. பாருங்க பேட்டர்ன் பாருங்க, ஒரே பாவம் எல்லா மனுஷன் மேலேயும் வந்துருச்சு. மூதாதையர் செய்த தவறுகள் மனிதர்கள் மீது அடுத்தடுத்த சந்ததிகள் மீது வந்துருச்சுங்க. ஆமென், அல்லேலூயா. பட் பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து அந்த பேட்டர்னை உடைச்சார். அதுக்கு தான் வந்தார் அவர். வந்ததே எதுக்கு தெரியுமா? டு பிரேக் த பேட்டர்ன். இயேசு கிறிஸ்து வந்ததே டு பிரேக் த பேட்டர்ன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, இன்னைக்கு பார்க்குற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். என் வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியே சிலதெல்லாம் கண்டினியூ ஆகக்கூடாது. நான் அப்படிதான் பார்த்து அப்சர்வ் பண்ணி சில காரியத்துக்காக நான் என்னுடைய 19வது வயதுல இருந்தே நான் ஜெபிக்கிறேன். இதெல்லாம் வந்துடவே கூடாது. எங்க அப்பா கிட்ட இருக்கிறது எனக்கு வரவே கூடாது, எங்க அம்மா கிட்ட இருக்கிறது வரவே கூடாது. ஐ மீன் அப்படி நான் ஜெபம் பண்றது நிறைய உண்டு. சில நல்ல காரியங்கள் பிளீஸ் லெட் தட் கண்டினியூ. அப்பா கிட்ட இருக்க நல்ல காரியம், எங்க அம்மா கிட்ட இருக்க நல்ல காரியம், எங்க தாத்தா கிட்ட, எங்க பாட்டி கிட்ட. ஏன்னா அந்த டிஎன்ஏ பாஸ் ஆகினே வருது பாருங்க. ஆனா சில ஜீன்ஸ் எல்லாம், சில அல்லேலூயா டிஎன்ஏஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும். இந்த ராத்திரி வேலை ரொம்ப முக்கியமான ராத்திரி வேலை உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என் குடும்பத்தில் வரக்கூடாது. கர்த்தர் என்னை அதுக்கு அழைக்கல. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன, உன் தகப்பன் வீட்டை விட்டு வாப்பா, வெளியே வாப்பா. பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், அல்லேலூயா. பிரேக் த செயின். கத்தர் அல்லையா கட் பண்ண விரும்புறாரு, கட் பண்ண விரும்புறாரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராஜாக்களை படிச்சோம் நம்ம எல்லாரும் பாருங்க, அவங்க அப்பா பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யற, பையனும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யலாம். இந்த வசனம் படிக்கணும், 2 ராஜாக்கள் 22:2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். இவன் அப்பா பேர் ஆமோன். இவங்க அப்பா பேர் ஆமோன். இப்ப படிச்ச ராஜா யோசியா, அவங்க அப்பா பேர் ஆமோன். அவர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா போனதை செய்யறான். செயின் வந்துட்டே இருக்குது. பொல்லாப்பானதை செய்தான், பொல்லாப்பானதை செய்தான். இவன் மட்டும் அந்த செயினை பிரேக் பண்றான் பாருங்க. இவன் வந்து முப்பாட்டன் தாவீது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன்லாம் வந்து எவ்வளவு பேர் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து வேற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பொல்லாப்பானது, 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 பொல்லாப்பானது. இவன் பிரேக் பண்றான் செயினை. சில ராஜாக்கள் அப்படி பிரேக் பண்றாங்க செயின், பேட்டர்னை பிரேக் பண்றாங்க. இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பிரேக் பண்ண போறீங்க பேட்டர்னை? ஆர் யூ ரெடி டு பிரேக் த பேட்டர்ன்? ஆர் யூ ரெடி டு பிரேக் த பேட்டர்ன்? அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் நமக்கும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம். நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த அவேர்னஸ் நமக்கு கொடுக்கிறார். சம்திங் யூ கேன் கேரி ஆன். அல்லேலூயா. அதை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்து அது உங்க பிள்ளைங்களுக்குள்ளயே நீங்க கடத்தலாம். சில காரியம் உங்களுக்குள்ளேயே நீங்க கொண்டு வரக்கூடாது. உங்க பிள்ளைங்களுக்குள்ள எனக்குள்ள நிறைய காரியமே போகக்கூடாது. நான் கெரின் கேவிட்டு சொல்றேன், அப்பா இயேசுவை போல இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பா அம்மா கிட்ட இருக்கிற நல்லது வேணா நீங்க எடுத்துக்கோங்கப்பா, கெட்டது எங்க கிட்டயும் நிறைய இருக்கலாம், எடுத்துக்காதீங்க. அது ஓப்பனா நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் கெரின் கேவிங் கிட்ட. பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற, அல்லேலூயா. சில காரியங்கள் தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கான். என் ஃபேமிலியே அப்படிதாங்க, அப்படி அப்படி என் ஃபேமிலியில் அப்படிதாங்க. என் ஃபேமிலி லேட்டாக தாங்க குழந்தை பிறக்கும். என் ஃபேமிலியில் வந்து குழந்தை பிறக்காதுங்க. என் ஃபேமிலி லேட்டாக தாங்க கல்யாணம் நடக்கும். இதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்சிடென்ட்லேயே இறப்பாங்க. எப்படி? அப்போது வி ஹாவ் டு பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன். கத்தர் வந்து இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு மிக முக்கியமானது ஒன்று, டு பிரேக் த பேட்டர்ன். ஆதாமுடைய பேட்டர்னை பிரேக் பண்ணணும். ஆதாமுடைய மீறுதல், அல்லேலூயா, அவனுடைய பாவம் எப்படி எல்லா மனிதர்கள் மீது வந்ததோ, இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் எல்லா மனிதர்களுக்கும் நீதியையும் ஜீவனையும் கொடுத்துச்சு. ரோமர்ல போட்டிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் பேசுறார். நம்மளை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். வில் யூ, ஆர் யூ ரெடி டு, அல்லேலூயா, பிரேக் த பேட்டர்ன்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் நான் கேரி பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. எந்த பேட்டர்ன்லாம் எனக்கு வரக்கூடாது, எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்குள்ள வரக்கூடாது, அதுக்கப்புறம் என் பிள்ளைங்கள்கிட்ட கட்டாயமா போகவே கூடாது. 100% பியூர் ஜெனரேஷனா இருக்கட்டும் அவங்க. நான் இப்ப பிரேக் பண்ணணும், ஆனா என் பிள்ளைங்களுக்கு வரவே கூடாது. ஐ மீன் அவங்க பியூர் ஜெனரேஷனா வளரட்டும். ஐ மீன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியா கர்த்தர் நம்ம, அல்லேலூயா, சொல்றாரு. கர்த்தர் அல்லேலூயா எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அல்லேலூயா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் உன்னை, அல்லேலூயா, பெரிய ஜாதியாய் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்பட விரும்ப, ஆண்டவர் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐ வாண்ட் டு பி க்ளோரிஃபைட் இன் யுவர் லைஃப். அல்லேலூயா. இந்த பேட்டர்ன் தொடர வேணாங்க, இந்த பேட்டர்ன் தொடர வேணாம், இந்த பேட்டர்ன் தொடர வேணாம். க
கர்த்தர் அல்லது அந்த சங்கிலிகளை அறுக்க விரும்புகிறார், அந்த சங்கிலிகளை அறுக்க விரும்புகிறார். அப்படி ஒரு காரியம் ஒருவேளை உங்க லைஃப்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, அப்படி ஒரு காரியம் தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அல்லேலூயா, இன்றைக்கே நீங்க என்ன பண்ணும், அதை ஜோம் பண்ணும், ஆண்டு அப்பா அந்த டிஎன்ஏ எனக்கு வேணான்றவர், ரெண்டு வரையும் அந்த பேட்டர்ன் எனக்கு வேணாம், அந்த கேரக்டர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இப்படிதான் ஜோம் பண்ணேன், சொன்னேன் எனக்கு சிலதான் வேணான்னு சொல்லி நான் என்ன சொல்வேன்னா, ஆண்டவர்கிட்ட அப்பா நீங்க சொன்னீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை குத்தீங்க, அப்ப உங்க டிஎன்ஏ தானே வரணும், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் வந்துருச்சு இல்ல, ஆமீன், அப்ப உங்களோடது எனக்கு கொடுங்க, நீங்க என்ன பிள்ளையா எடுத்துக்கிட்டீங்கல்ல, ஏன் அப்பா அப்ப நீங்க தானே, அப்போ உங்க டிஎன்ஏ எனக்கு வரட்டும், உங்க டிஎன்ஏ எனக்கு வரட்டும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, என் டிஎன்ஏ உனக்கு வரணும் மகனே அப்படின்னு தான் சொல்றாரு. ஆமே நல்ல இல்லையா, அப்போ நீங்க அதை கிளைம் பண்ணி கேட்கணும், அந்த ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். நம்ம சம்டைம்ஸ் வந்து அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், கத்தர் விரும்புகிறபடி இருக்கணும். சில வேலைகளில் தாத்தானால நம்ம அப்பா அம்மா கேட்டிருப்பாங்க, தாத்தா பாட்டினால அப்பா அம்மா கேட்டிருப்பாங்க, தாத்தா பாட்டி செஞ்ச தவறுகள், தாத்தா பாட்டி செஞ்ச நேற்று ரிப்போர்ட்டை பற்றி பார்த்து தேவையில்லாத ரிப்போர்ட்டை பிள்ளைங்க மேலே பேசியிருப்பாங்க, எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணணும், எல்லாத்தையும் உங்கள் நாட்களில் நீங்கள் அதை பிரேக் பண்ணணும். ஆமே அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி கர்சஸ், அந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாவற்றையும் நீங்கள் பிரேக் பண்ணணும். முடியுமா? முடியும். டிஎன்ஏவே பிரேக் பண்ண முடியுமா? முடியும். எஸ் இட் இஸ் சூப்பர் நேச்சுரல், பட் இட் இஸ் பாசிபிள் வித் காட். ஆமே நல்ல ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆவியை நீங்கள் எனக்கு கொடுத்ததுனால, நான் உன்னுடைய பிள்ளையாய் ஆண்டவரே இயேசுப்பா புத்திர சுவிகாரத்தை பெற்றுட்டதுனால எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஜீன்ஸ் வேணாம்ப்பா, உங்களுடைய டிஎன்ஏ எனக்கு வேணும், உங்களுடைய டிஎன்ஏ எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கணும். அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் பார்த்திராததை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்பா அம்மா செய்யணும்னு நினச்ச சில காரியம்லாம் முடிஞ்சே இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு அதை செய்ய முடிஞ்சிருக்காது, ஏன்னா அவங்க தாத்தா பாட்டி அப்படி தான் இருந்திருப்பாங்க, அப்பா அம்மாவும் அப்படியே வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க பாருங்க. ஆனால் உங்கள் நாட்களில் கத்துறதை செய்ய விரும்புகிறார், உங்கள் நாட்களில் கத்துறதை செய்ய விரும்புகிறார். ஆமீன், அல்லேலூயா. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே தொடர வேண்டாம், ஆண்டவரே இந்த ஜீன்ஸ் தொடர வேணாம், இந்த டிஎன்ஏ தொடர வேணாம், இந்த கேரக்டர் தொடர வேணாம், இந்த பேட்டர்னை நான் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ராஜாக்கள் எழும்புனாங்க, பேட்டர்னை பிரேக் பண்ணாங்க. ஆமே நல்லா, சில ராஜாக்கள் எழுமி அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணா. ஆமே கத்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், வேதத்தில் ரெக்கார்டாயிருக்கு, கத்தர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தார், அவர் வழிகளில் கத்தர் பிரியமா இருந்தார் என்று போட்டிருக்கு, அவங்க ஜெயமுள்ளவங்களா இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, அவங்க நாட்களில் சமாதானம் இருந்ததுன்னு போட்டிருக்கு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க ஜோம் பண்ணுங்க, அப்பா எனக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷனை கொடுத்து எனக்கு ஆண்டவரே உங்க டிஎன்ஏ எத்தனை ஒரு ஆமின்னு சொல்றீங்களா? சில பேர் நான் சொல்றதை அங்கீகரிச்சுக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா அது மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்றீங்களா? எத்தனை பேர் அப்படி 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 இதை கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல, பட் திஸ் இஸ் த வேர்ட் ஃபார் யூ டுடே. அல்லேலூயா. சம் பேட்டர்ன் நீட்ஸ் டு பி அல்லேலூயா. கட்டாயமாய் சில பேட்டர்னை கட் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் நம்ம அப்பா போல் வரணும்னு கேளுங்க. அதில் வந்து 100% அந்த டிஎன்ஏ குட் டிஎன்ஏ, அது எப்படியுமே நமக்கு நன்மையை தான் செய்யும், அது நல்லதை தான் கொடுக்கும். அல்லேலூயா. அதனால் சில ஃபேமிலி டிஎன்ஏஸை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறாரு. அல்லேலூயா. பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன். அல்லேலூயா. காட் வில் பிளஸ் அஸ். அல்லேலூயா. கேன் வி ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ், கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஒருவேளை நம்ம சொல்லும் போது சில காரியம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்த மாதிரி எங்ககிட்டயும் சில இதெல்லாம் இருக்குது. நெகட்டிவ் காரியம் சொல்கிறேன் நான், நல்ல காரியத்தை பற்றி நான் சொல்லலை. சில சில நல்ல காரியம் இல்லாதது, ஃபெயில்யூ, ஏதோ ஒரு காரியம், அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்து, எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்தது நல்லது இல்லாதது என்கிட்டையும் இருக்குது, எங்கள் ஃபேமிலிலையும் அது இருக்குது, எங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருக்குது எங்கள் ஃபேமிலி அப்படின்னா அதை இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக அது எனக்கு வேணாம் ஆண்டவரே, அந்த காரியம் எனக்கு வேணாம்ப்பா, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது, நாங்கள் உண்மை போல் இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் டிஎன்ஏ போல் இருக்கணும்ப்பா அப்படின்னு ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீஸஸ். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. இந்த காரியம் அல்லேலூயா அதிகமாய் அல்லேலூயா நான் யோசிக்கிற ஒன்று, என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒன்று. நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இதை இன்றைக்கி டாப்பிக்காக எடுக்கிறேன். இதை நான் அதிகமாக நான் பேசுவேன், அதிகமாக நான் ஜெபம் பண்ணுவேன், பிள்ளைங்களுக்கு அதிகமாக இதை நான் போதிக்கிறேன்.
டிஎன்ஏ ஆஃப் ஜீசஸ் பத்தி, டிஎன்ஏ ஆஃப் ஜீசஸ் பத்தி. ஹல்லேலூயா. இது எனக்கு ஃபேவரட் டாபிக் இது. ஆமீன். ஏன்னா அதிகமாக இதை நான் தியானிக்கிறேன், அதிகமாக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். என் 19 வயதுலேருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கெரின் கெவினுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இதை நான் சொல்லிட்டே வந்துட்டுருக்கேன். ப்ரைஸ் தி லார்ட். பிரேக் த பேட்டர்ன். ஹல்லேலூயா. பிரேக் த டிஎன்ஏ. தேங்க் யூ ஜீசஸ். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்பெஷலாக மாறணும்னா அதை செஞ்சாகணும். If you want to be a special, hallelujah. நான் ரொம்ப ஆண்டவசனா நீங்க விசேஷித்தவர்கள் சொல்றாரு. ஆமீன். அப்பா போலவே நீங்க என்ன, நீங்க என்ன விசேஷித்தவர்கள். நான் சம்திங் டிஃப்ரெண்ட்னா தான் நான் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஒரு அடைக்கலான் குருவி மேலே பிறகு கீழே விழாது, அதை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றார் ஆண்டவர். யுவர் ஸ்பெஷல் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு ஹல்லேலூயா அவருடைய பிள்ளையா நான் இருக்கணும் ஆண்டவர். உங்க டிஎன்ஏனில் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் என்னில் ஆண்டவரே பாயிட்டோம் அப்பா. ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை ஏசப்பா உங்க ரத்தத்தினால நான் ஆண்டவரே கழுவப்பட்டுட்டான். ஆண்டவரே என்னில் இருக்கின்ற ஆண்டவரே சப்பா ஆண்டவரே தொன்று தொட்டு வருகிற ஆண்டவரே பேட்டனை இன்னைக்கு நான் பிரேக் பண்றதுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே அந்த பேட்டர்னை உங்க நாமத்தினால ஜெபிக்கிறேன். பிரேக் பண்ணுங்கப்பா எவ்ரி நெகட்டிவ் பேட்டர்ன் ஆண்டவரே ஃப்ரம் மை ஃபோர் ஃபாதர்ஸ். ஆண்டவரே எவ்ரி நெகட்டிவ் திங் ஃப்ரம் மை ஃபோர் ஃபாதர்ஸ் ஃபாதர் காட், எவ்ரி கர்சஸ் ஃப்ரம் மை ஃபோர் ஃபாதர்ஸ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ பிரேக் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே அதை உடைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த செயின் இன்றைக்கு உடையட்டும். அந்த ஆண்டவரே அந்த சங்கிலிகள் இன்றைக்கு ஆண்டவரே அறுபடட்டும். ஆண்டவரே எனக்கு வேண்டாம், என் குடும்பத்திற்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு வேண்டவே வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்றேன். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே துதிக்கிறேன். ராஜாவே நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறேன். மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே அல்லேலூயா. நீங்கள் என்னை எப்படி பார்க்க விரும்புறீங்களோ, உங்க ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை, உங்க ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளை, நான் எப்படி வாழ வேண்டும் என்று இருக்கிறீங்களோ அப்படி நான் வாழ வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நான் வாழ வேண்டும். ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் டிஎன்ஏ. எனக்கு எங்க அப்பா எங்க தாத்தா கிட்ட இருந்த நெகட்டிவ் டிஎன்ஏ வேணாம். ஆண்டவரே இயேசுவிலும் இருந்த டிஎன்ஏ வேணும். இயேசப்பா கிட்ட இருக்க டிஎன்ஏ வேணும். ஆண்டவரே நெகட்டிவான எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸுடைய டிஎன்ஏ எங்களுக்கு ஆண்டவரே தொடரவே கூடாது. எங்க ஃபேமிலிக்குள்ள நுழையவே கூடாது. ஆண்டவரே ஒருவேளை எங்க அப்பா அம்மா அதிகமா சண்டை போட்டுட்டே இருக்கலாம், ஆனா நாங்க கணவன் மனைவி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அன்பானவர்களா இருப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்க கடனாளியா இருந்திருக்கலாம், நான் கடனாளியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடன் கொடுக்கிறவன் சொன்னீங்களே அந்த ப்ராமிஸ்ல தான் நான் வாழணும். ஆண்டவரே நான் கடன் கொடுப்பவனா இருக்கணும் அப்பா. அல்லேலூயா. அவங்க அதிகமா பலவீனப்பட்டிருக்கலாம், நான் பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சுகமாய் ஆரோக்கியமா இருப்பேன். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில சில ஜென்ம சுபாவங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அதே ஜென்ம சுபாவம் எனக்கும் தொடர வேணாம்ப்பா. நான் அவங்க கோபக்காரனா இருக்கிறதுனால நான் கோபக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே அல்லேலூயா. நான் ஆண்டவரே சாந்தம் உள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே கேட்ட இந்த சத்தியம் ஆண்டவரே எல்லார் உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும், வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். இன்னைக்கு இவங்க ஜெபிக்கிறதின் படியே இவங்களுக்கு அப்பா உண்மையில் உள்ள டிஎன்ஏ வரட்டும். எங்கள் ஃபோர் ஃபாதர்ஸோடைய ஆண்டவரே நெகட்டிவ் டிஎன்ஏ வேண்டான்ற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லி எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே தேவக்கரம் தேவ கிருபை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும் என்று இயேசுப்பா உங்கள் நாமத்தில் நான் ஜெபித்து ஆண்டவரே இது ஒரு புதிய நாளைக்கான செய்திலே உமக்கு ஸ்தோத்திரம். சென்ற நாள் முழுக்க எங்களை பாதுகாத்தீங்களே ஸ்தோத்திரம். அப்போ இந்த புதிய நாளில் கூட அப்போ அவங்க புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம், உங்கள் புதிய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். வி ரிசீவ் யர் நியூ மர்சிஸ் அண்ட் நியூ ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் டே. ஆண்டவரே நாளின் அனைத்து செயல்களையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்கள் எண்ணங்கள் பேச்சுக்கள் திட்டங்கள் நாங்கள் பார்க்கிற மனிதர்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். ஆண்டவரே சமாதானம் இருக்கட்டும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கட்டும். உம்மது வழியில் நீங்கள் நடத்துங்க. ஹாவ் யூ வே டுடே. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஒரு நல்ல ப்ரொடக்டிவ் டேவாக இருக்கட்டும், கைட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் வாய்க்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உம்மை விசனப்படுத்தும் துக்கப்படுத்தும் காரியங்களுக்கு இன்றைக்கும் நீர் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக.
வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே இங்க இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும், குடும்பங்கள் மீது, பிள்ளைகள் மீது, ஆண்டவரே எங்களுக்கு உண்டான சகலவற்றின் மீதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில இயேசுவின் நாமத்தில் நான் பூசி ஜெபிக்கிறேன். ரத்தத்தால் நீர் எங்களை மூடிக்கொள்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், மே காட் பிளெஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சி யூ ஆல் டுமாரோ 11 o'clock.